ஹாய் ஹலோ நேருக்கு ஒரு இனிங்க வணக்கம். இது உங்கள் படிச்சு தமிழன். இன்னைக்கு ரொம்ப சனி கேமரா ஹாப்பியா இருப்பீங்க. ரொம்ப நாளுக்கு ஒரு வீடியோ போடல, பட் பிளா அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு சம் ஃப்ரீயா இருக்கிறப்ப நான் வீடியோ போடுறேன், ஓகேவா? பட் ஆனா என்னோட மோட்டிவ் வந்துட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாள் நான் தான் வீடியோ போடணும். ஸோ அதுதான் என்னோட மோட்டிவ். ஸோ அந்த மோட்டிவை நான் வந்துட்டு கைப்பிடிக்க பாக்குறேன். பட் ஆனால் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அன்பாக்சிங். அப்போல்லாம் என்ன ஒரு பவர் பேங்க் வாங்கிக்கிறேன், பட் ஸ்பைஜின் ப்ராடக்ட்லேருந்து ஒரு பவர் பேங்க் இது. இது ஒரு நிறைய பேர் ரிவ்யூஸ்லாம் பாசிட்டிவ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதை பார்க்கறது எக்ஸ்ட்ரா டேபிள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது ஐஃபோனுக்கு ஒயர்லெஸ்லாம் வச்சு இல்லை ஐஃபோன். ஸோ அதுக்கு ஒயர்லெஸ் பவர் பேங்க் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து தோணுச்சு. ஸோ அதனால தான் சரி ஓகே வாங்க இந்த அன்பாக்சிங் பண்ணி இது உள்ள என்ன இருக்குது. ஜஸ்ட் வந்து ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது முக்கியம் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா ஏன் பேர் அவங்க நம்ம சேனலில் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் கண்ணு கூசுதுங்க, ஏன்னா ஆப்போசிட்டே லைட் இருக்குதா, டியூப்லைட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஏன்னா நம்ம லைட்டிங் சரியாக இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு கண்ணு ரொம்ப கூசுது, சாரி ஃபார் தட். ஓகேங்க, இதுதான் அந்த பாக்ஸ். ஓகே, அமேசானில் வந்துட்டு நேற்று நைட்டு ஒரு 8 மணிக்கும் 9 மணிக்கும் ஆர்டர் பண்ணது. காலையில் கழுத்து தட்டி வந்துட்டாங்க. மணி இப்போ என்ன ஆகுதுன்னா 12 மணி ஆகுது. ஓகேவா, 12:00 மதியானம் 12:00 ஆகுது. ஸோ வந்துட்டாங்க. ஸோ அன்பாக்சிங் வாங்க பிரிச்சிடலாம். மொத்தம் வந்து கத்திலாம் தேவையில்லை, கையே போதும். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அமேசான் பேக்கிங், ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஓகே, ஸோ இதுதாங்க அந்த பாக்ஸ். சூப்பராக இருக்குது. நான் வரல பாக்ஸு அமேசான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் சில விஷயம் ஆர்டர் பண்ணுறேன், பட் நிறைய நான் வந்துட்டு நான் வந்து வீடியோ போடுறதில்ல. பட் ஆனால் கம்பேர் பண்ணுறப்ப அமேசான் கொஞ்சம் பாக்ஸ் நல்லா பண்ணுறாங்கன்னு தோணுது எனக்கு. மேபி தெரியல, என்னோடய லொக்கேஷன் வந்து பாண்டிச்சேரி. ஸோ அதனால தான் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வா வெயிட்டாக இருக்குது. அதில் இன்சைட் பாக்ஸில் ஒன்றும் இல்லை, இன்வாய்ஸ் மட்டும் இருக்குது, பில் இருக்குது. ஸோ தூக்கி போட்டுருவோம். ஸோ இது தாங்க ஸ்பைஜனுடைய இது. ஓகேவா, இது வந்து ஒயர்லெஸ்ஸும் பண்ணிக்கலாம், ஒயர்டு ஒயர்னு நம்ம இது சின்சர் பண்ணிக்கலாம். இது முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயர்லெஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 15 வாட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஐஃபோனுக்கு ஐஃபோனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபோன் இப்போ நிறைய ஃபோனில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துச்சு, எந்த ஃபோன்லாம் அடாப்டபுளோ அதெல்லாம் வந்துட்டு 15 வாட்ஸ். ஓகேவா, 20 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. டைப் சி மூலிமா நம்ம டைப் சி இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம சார்ஜ் ஏற்றுறப்ப 20 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கொள்ளக்கூடாது, 20 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொன்று யூஎஸ்பி வந்து ஏ இருக்கு இல்லையா, லைக் இது நம்ம யூஎஸ்பி மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது லைக் அவங்க பேர் வரமாட்டுது, இந்த இருங்க அம்சம் யா. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்துட்டு இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டைப் சியாக போட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே வாங்க, பாக்ஸ் வந்து பக்காவாக இருக்குது, யாரும் ஓப்பன் பண்ணல, ஏன்னா சீல் கொடுத்துக்கிறாங்க இங்கே. ஓகேவா, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளா. அண்டு பின்னாடி வந்துட்டு எப்படி தான் யூஸ் பண்ணலாம் அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் கீழே சீரியல் நம்பர் அண்ட் சைடில் வந்துட்டு எஸ் ஸ்பைஜன் வந்துட்டு மேட் இன் இந்தியா கொடுத்துருக்காங்க. இது சீரியஸாக உண்மை தான் நினைக்கிறேன், மேபி ஆனால் ஒரு நல்லா யூஸ் திங்க் பண்ணால் தெரியும், மேட் இன் இந்தியான்றது எல்லாமே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை இதுன்னு சொல்லுவாங்க, பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அதனால வந்துட்டு மேட் இன் இந்தியானாலும் நிறையா ஸ்பேர் பார்ட்ஸ் உள்ளே இருக்கிற சிப்பு, ரெசிஸ்டர்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் தான் அதிகமாக ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணி இங்கே தாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில கம்பெனிஸ் பற்றி சொல்லலாம், ஏன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், பட் தேவையில்லை இப்போ சொல்கிறேன். ஆனால் என்ன தடையாக வந்து மேட் இன் இந்தியா வரும், பட் அது மேட் இன் இந்தியா இல்லைடா, மேட் இன் சைனா தான் உண்மையாகவே. ஏன்னா என்ன பொறுத்த மீன் என்னதுன்னா எந்த ஒரு பொருளை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் அவனே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன டிரான்சிஸ்டர், சின்ன ரெசிஸ்டர்ஸ் எது வந்தாலும் எப்படி அவங்க மேனுஃபேக்சரிங் இந்தியாவிலே பண்ணுறாங்களோ அது அப்படி யூஸ் பண்ணதா, அது மாரி இந்தியான்றது என்னோட இது. ஸோ அதெல்லாம் ஸோ ஓகே. ஸ்பைஜன் ரொம்ப பேச தேவையில்லை, வர வரலன்னு நம்ம டெக்னு ஓப்பன் பண்ணிவிடுவோம். இது வரைக்கும் ஓப்பனிங் சீல் நிறையா கொடுத்துக்கிறாங்க. சரி ஓகே, ரெண்டு பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது இதுதான் அவங்க வெயிட்டாக இருக்குது. மொத்தம் ரெண்டு பாக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கோமா, அதே வெயிட்டு. இதான் ஒருவேளை பவர் பேங்க்காக இருக்குமோ நினச்சேன். எஸ் பவர் பேங்க் பாக்ஸ் எம்டி. ஓகே வச்சாச்சு, இதுதான் பவர் பேங்க். வாவ் நல்லாயிருக்கு. ஒரு இந்த ஃபினிஷிங்கு ரப்பர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பின்னாடியும் ஃப்ரண்ட்டும். ஸோ வந்துட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இது தான் நான் சொன்னேன், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18 வாட்ஸ் கொடுப்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20 வாட்ஸு, இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 15 வாட்ஸ். ஓகேவா, ஸோ ஆனால் இங்கே பார்த்து லைட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி இங்கே தெரியுதா பாருங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி பேத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது லைட்டாக. எனக்கு எனக்கு ஏதோ சம்திங் தோணுது, அது எனக்கு கரெக்டாக தெரில.
பார்த்தீங்களா, அது அப்படிதான் இருக்குமான்றது தெரியல. இவ்வளவு செக் பண்ணி பார்க்கணும், நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இதுதான் கொடுத்துக்கிறாங்க, ஓகேவா. அண்ட் இந்த பின் எதுக்கு இருக்குன்னா, இது கொடுத்துட்டாங்களே நடுவில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து எதுக்காகன்னா சார்ஜ் போடுறது எப்படின்னா வந்துட்டு இதை நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது காட்டு உங்களுக்கு இது, ஓகேவா. ஸோ இது கொடுத்தாச்சா. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸு, அதுக்கு முன்னாடி இன்னொன்று எதை கொடுத்துக்கிறாங்க என்னென்னு பார்த்தோம். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ நோட்டு, தேங்க்யூ அந்த நோட் கொடுத்துக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர், யுவர் ப்ராடக்ட் அட் ஹேஸ் பின் பிக்அப், பிளா. ஓகே ஓகே, இஃப் யூ ஹவ் எனி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பைஜனுக்கு மெயில் பண்ணுங்கள் சொல்லிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸ்பைஜன், எனக்கு இன்னும் ஃப்ரீயாக தெரில, ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு தேங்க்யூ ரொம்ப சொல்லப்படுது. யா இந்த பாக்ஸை பிடிச்சா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டேட்டா கேபிள் டைப் சி டு டைப் சி இது மூலிமா சார்ஜ் போட முடியும். பட் எப்படி போடுறோம்னா இப்படி போடுவோம். இதுதாங்க இதோடைய பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க இல்லையா. இந்த பாக்ஸ் இது இது கீழே இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுதாங்க இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸ் மூலிமா இது நம்ம வந்து சார்ஜ் போடுக்கலாம். லைக் வந்துட்டு இங்கே வந்து டேட்டா கேபிள் நீங்கள் சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு அடாப்டர் சொல்லிவிடணும். அண்ட் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு இந்த பவர் பேங்க்கை இருக்கு இல்லையா பின். ஸோ இந்த பவர் பேங்க்கை கரெக்டாக வந்துட்டு இப்படி போடணும், இப்படி போட்டால் இது மாதிரி சார்ஜ் ஏறும், ஓகேவா. லைக் தட் ஒன்று இப்படி சார்ஜ் இது பண்ணலாம், ஓகே. அதே மாதிரி மீன் வாயில் ஒயர்லெஸ் சார்ஜ் வைக்கிறப்ப நம்ம அப்படியே இங்கேயே மொபைல் வச்சுக்கலாம், ஓகேவா. ஏன்னா இப்போ ஐஃபோனை எடுத்துக்கிறத ரொம்ப நீங்கள் இல்லை, ஸோ இங்கேயே வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ அதுதான் இதோட மெயின் பர்பஸ். ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நான் வந்துட்டு ரெண்டு மூணு பிளான் பண்ண சொல்லி அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகே. ஸோ எல்லாம் வந்துருச்சு. ஒன்றும் அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஏதாவது இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருங்க, எல்லாம் வந்துருச்சு. பட் எதுக்கு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க தெரியலையே, வெளியே வரா வரமாட்டா. சரி உங்களை இப்படி வரா, ஓகே. இதுன்னு இது ஒரு ரப்பர் டைப்ல கொடுத்து ரப்பருங்க, இது ரப்பர் இது எதுக்காக இதை கொடுத்துருக்கலாம் தெரியலையே. ஸ்பைச்சன் எதுக்காக இது, எஸ் என் அக்கா வந்திருந்தாங்க நல்லா வேர்க்கலே கேட்டாங்க, வேர்க்குதுலாம் அதுக்காக வந்துட்டு வீடியோ எடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம வீட்டில் ஏசி இருக்குது, பட் இது இதுதான் நம்ம ரூமு, இங்கே சீக்கிரமாக ஒரு ஏசியை போட்டுடுறாங்க. பட் ஏசி வந்துட்டு உடம்பு ரொம்ப நல்லதில்லை அதை சொல்லிடுறேன். ஓகே எதுக்கு கொடுத்துக்கிறேன் எனக்கு சீரியஸாக தெரிலங்க, இது நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. இப்படி போடுறதா, இப்படி போடுறதா, எதுக்கு இது, எனக்கு தெரியல. நான் மேபி நான் ஒரு அதோட என்ன சொல்கிறது யூசர் மேனுவல் இருக்கும், நான் பார்க்குறேன், ஓகேவா. ஸோ எதுக்கு எது எதுன்றது. ஸோ இது தாங்க இந்த வீடியோவே. ஸோ இந்த டோட்டல் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் புது வந்துட்டு இது எதுக்குன்னு தெரில சீரியஸாகவே. பட் ஆனால் மொபைலை மாற்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது, ஏன்னா அதுக்கு வந்து கிளாம்ப் கொடுத்துக்கிறாங்க. பட் எந்த மாதிரி இதுன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு அடாப்டர் இல்லை, இந்த பவர் பேங்க்கோட ஸ்டாண்டர்ன்னு சொல்லலாம். இது மூலமாக நம்ம சார்ஜே பண்ண முடியும் பவர் பேங்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, இது டேட்டா கேபிளோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சீரியஸாகவே நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பைசன் ஸ்பைசன் பவர் பேங்க் ரப்பர். இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல் ஃபினிஷிங் எல்லாமே ரப்பர்னால பண்ணிக்கிறாங்க, சீரியஸாகவே நல்லா இருக்கு, ஓகேவா. இது யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை, பட் ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபீல் ஆகுது. பட் எக்ஸப்ட் இந்த ஒரு விஷயம் தான், அது என்னன்னா இந்த பேத்து இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுது, அது எங்கன்னா இந்த இடம் லைட்டாக தெரியுது அந்த மாதிரி தான். பட் சார்ஜ் எதுன்னு பார்த்துக்கிறேன், ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவே, ஓகே. இது எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸும் இல்லை, பட் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ஸ்பைசன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போட்ரானிக்ஸ் 10,000 mAh பேட்டரி, அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயர்லெஸ் தான். அவர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1,600 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க, ஓகேவா. பட் ஆனால் அதுக்கு நல்லா இருந்தது, பட் ஆனால் அது நிறைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இல்லை ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பார்த்தது வந்துன்னா ஆம்பரன் 10,000 mAh ஒயர்லெஸ் பேட்டரி பார்த்தேன். ஸோ அதோட ப்ரைஸ் பார்க்குறப்ப ப்ரைஸ் கம்மி தான், ஐ திங்க் ஸோ. ப்ரைஸ் வந்துட்டு 1,800 கம்மிலாம் இல்லை, அதிகம் 1,800-900 சம்திங் போட்டிருந்தாங்க ஆம்பரன்னு. ஸோ அதுவும் ஓகே மாதிரி தோணுச்சு, பட் அதெல்லாம் நான் பிளான் பண்ணேன். பட் நிறைய ஹீட்டிங் இஷ்யூன்றது ரிவ்யூஸை சொல்லியிருந்தாங்க, யூடியூப் ரிவ்யூஸில் அது அமேசானோட ரிவ்யூஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ யோசிச்சு பார்த்தேன், அப்புறம் பார்த்தேன் ஸ்பைசன் பார்த்தா நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கினா, பட் ஆனால் நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆம்பரனும் எம்ஐ யூஸ் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் சூப்பராக தான் இருந்தது. பட் எதனால அப்படி ரிவ்யூஸ் அந்த மாதிரி நெகட்டிவ் தெரியல. பட் எதுக்கு நான் இது வாங்கினா, நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியாச்சு,
ஆம்பரன் எம்ஐ. ஸோ புதுசாக யூஸ் பண்ணால் மேபி இதனால ஒரு நெகட்டிவ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்லலாம் அந்த வீடியோவில். ஸோ கண்டென்ட் வந்துச்சு எனக்கு ஒரு புதுசாக வாங்கணும் வந்துச்சு. எக்ஸ்ட்ரா 1000 போட்டால் இது 2000 ரூபீஸ் இது. ஸோ அதனால் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 1999 ஓகேவா அமேசானில். இன்னைக்கு ப்ரைஸ் இது பார்த்தேன். ஸோ 10,000 mAh பேட்டரி இது. ஸோ இதுதாங்க இந்த வீடியோவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சா மட்டும் லைக்கும் பண்ணுங்கள், பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் 3 பவர் பேங்க் சொன்னேன் இல்லையா, அந்த 3 லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் நோட் இட், நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோன் வந்துட்டு ஒயர்லெஸ் இது ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துட்டு அடாப்டபுளாக இருந்தால் மட்டும் வாங்குங்க இந்த மாதிரி பவர் பேங்க். ஏன்னா வந்துட்டு இதே 10,000 mAh வந்துட்டு 1,800 ரூபீஸில் இருக்குது. பட் ஆனால் இந்த ஒயர்லெஸ் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் போடுறாங்க ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு ஒயர்லெஸ் தேவை இருந்தால் மட்டும் இந்த இது இது பண்ணுங்கள். ஒயர்லெஸ் சார்ஜஸ் எங்களுக்கு தேவையில்லை, நார்மல் வந்துட்டு ப்ளக் பண்ணுறதே போதும்னா நீங்கள் வந்துட்டு 800, 900, 1000 நல்ல 10,000 mAh வாங்கிக்கலாம். இது 20,000 mAh 1,500 சூப்பராக வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எப்பவுமே வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ எடுத்திங்க எப்பவுமே வந்து முன்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பற்றி நான் வீடியோ பண்ணுவேன். பட் இப்பெல்லாம் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் இனிமேல் வந்துட்டு ரெகுலர் பண்ணல, ஏன்னா தப்போ சரியோ என்னோடய எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைனா ஓகே அது நீங்கள் லிமிட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ மோட்டிவேஷன் சொல்லக்கூடாதுங்க, அது அது ஒருத்தரும் உத்வேகம் கொடுத்துருக்கோம் சில ஸ்பீச்சு அப்புறம் தான். ஸோ நம்ம லைஃப்பில் வந்துட்டு நிறையா விஷயம் நம்மளை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டே இருப்போம். நிறைய பேர் நம்மளை இக்னோர்னா எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இக்னோர் நம்ம ஆகிட்டே இருப்போம். நம்ம அதில் ஒர்க் பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வீட்லேயாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை எங்கே இந்த சுற்றி இருக்கிற இடத்துலையுமே நம்மளை இக்னோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி அதை இக்னோர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட அதை இக்னோருக்கு உள்ளாக்கப்படுறாங்க இல்லையா, அவங்க மனசில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, எஸ் எல்லாரும் நம்மளை இக்னோர் பண்ணுறா இருப்பாங்க தான், பட் அதெல்லாம் பார்த்துட்டே தான் சொல்லலாம் நம்ம வாழ முடியாது. நீ தானே என்ன இக்னோர் பண்றது, நான் உன்னை இக்னோர் பண்ணிட்டு போறேன்னான்ட்டு அப்படி போங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த டைலாக்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல சாதிச்சிருக்கணும். நம்ம லைஃப்ல நம்ம சாதிச்சிருந்தா கண்டிப்பா இக்னோர் பண்ணவங்களே நம்மளை தேடி வருவாங்க. அப்ப நீ இக்னோர் பண்ணு, பண்ணாம போதும் ஓகேவா. பட் நம்ம லைஃப்ல நம்ம சாதிக்கணும், சாதிச்சா உன்னை விட்டு போனவங்க உன்னை இக்னோர் பண்ணவங்க உங்களை தேடி வருவாங்க. இது வந்துட்டு இதுதான் உண்மை ஓகே. சாதிக்கணுன்றதுக்காக நம்ம போயிட்டு ஒரு சுறாவளிக்கில் நம்ம எதே அப்படிலாம் போக போல தேவையில்லை. பண்ணுற வேலையை ஒழுங்காக நம்பிக்கையோடு சூப்பராக பண்ணுங்கள். இதான் ஐடியாஸ் இல்லை நான் நெக்ஸ்ட் லெவலில் போகணும் அதுக்கு அப்படின்னா கேட்டதெல்லாம் கேட்காதீங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இல்லை ஃபேமிலி கேளுங்க. ஒரு எதுவாக இருந்தாலுமே மேலே போக 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 பாருங்க, அதுக்குன்னு உங்கள் லைஃபை துளைச்சிடாதீங்க ஓகே. ஏன்னா நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுன்றதுக்காக கடைசியில் வந்துட்டு உங்களுடைய சந்தோஷத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னும் அந்தந்த வயசுக்கான சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது இல்லையா, அதையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் மோட்டிவேட்டும் அதை நோக்கி போக கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பு. இது உங்கள் விக்னேஷ். நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பாபா டேக் கேர். அண்டு சட்டை பார்த்தீங்களா, எஸ் ஒன்றும் இல்லைங்க, இது என்ன சொல்கிறது போர் அடிக்கும். ஸோ அதனால் ஒன்று ஒன்றா பிச்சுட்டே இருக்குது அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஹாய்.